ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து நம்ம சேனலுக்கான ஒரு காஸ்ட்லி ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து உங்களுக்கு காஸ்ட்லியாக இருக்குமோன்னு தெரியாது, ஆனால் எனக்கு காஸ்ட்லி அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த ப்ராடக்ட் வாங்குறது அம்மா அப்பாட்டை கொஞ்சம் கூத்தாடி தான் இந்த ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். ஸோ என்ன ப்ராடக்ட் அப்படின்ட்டு நீங்கள் கேட்குறது எனக்கு மெயின் வாய்ஸில் நல்லாவே கேட்குது. அண்ட் என்ன ப்ராடக்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மைக்கு தாங்க வாங்கியிருக்கோம். நம்ம சேனலுக்கு ஒரு புது போயா மைக் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இந்த மைக்கோட ஃபுல் ரிவ்யூ போட போகிறது கிடையாது. ஏன் வந்துட்டு நான் லாஸ்டில் சொல்கிறேன், ஒன்லி அன்பாக்சிங் மட்டும்தான், இதோட அன்பாக்சிங் மட்டும்தான் நான் போடுவேன். நீங்கள் அப்படி ரிவ்யூ வேணும் ப்ரோ அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா வேணும்னா நான் வந்து ரிவ்யூ போடுறேன். நீங்கள் கேட்காம நான் போட போகிறது கிடையாது. அதனால் இந்த ப்ராடக்டோட அன்பாக்சிங் வீடியோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க இந்த ப்ராடக்டை அன்பாக்ஸ் பண்ணி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இந்த ப்ராடக்ட் அதாவது மைக்கை வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். பாக்ஸ் மேலே வந்து பார்த்திங்கன்னா மைக்கோட இமேஜ் போட்டிருக்காங்க. அடுத்தது வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்லாம் போட்டிருக்காங்க. எது கூடலாம் கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. மொபைல், அப்புறம் டேப்லெட், லேப்டாப், கேமரா, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. இப்போ நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். பவுச் கொடுத்துருக்காங்க, போயாவோட பவுச் கொடுத்துருக்காங்க. செம்மையாக இருக்குது பவுச், சுருக்கு பை தான் அது, சுருக்கு பையாட்ட கொடுத்துருக்காங்க. இது வந்து ஓரமாக வச்சிடலாம். என்னது வாரண்டி கடை என்னதுன்னு தெரிலது, ஏன் ஓரமாக மேனுவல் கொடுத்துருக்காங்க. நாமளாக இது எங்கத்தை படிக்க போகிறோம், எந்த ஜென்மத்தில் நம்ம இதெல்லாம் படிச்சிருக்கோம். ஓகே, இப்போ பவுச்சுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பவுச்சுக்குள்ளே வந்து என்ன இருக்குது, பவுச்சுக்குள்ளே லென்த்தியான மைக் கொடுத்துருக்காங்க. இது மெட்டலாட்ட இருப்பாங்க, மெட்டல் தான். ஓகேங்களா, இப்போ நமக்கான மைக் கொடுத்துருக்காங்க. இப்போ வேற இது வந்து ரியல் ப்ராடக்ட் அப்படின்றதுக்காக கொடுப்பாங்க. இதெல்லாம் வந்து ரியல் ப்ராடக்ட்டுக்கு மட்டும்தான் வந்து கொடுப்பாங்க. நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க, ஓகேங்களா, பார்த்து வாங்கிக்கோங்க. வச்சிடலாம். அம்மாமேட்டு என்ன கொடுத்துருவாங்கன்னா, நம்ம வந்துட்டு கேமரா வச்சுருந்தோம் அப்படின்னா கேமராக்கு போடுறதுக்கான ஒரு கன்வெர்ட்டர் கொடுத்துருக்காங்க. இது நமக்கு தேவைப்படாது, நம்மக்கிட்ட கேமரா கிடையாது, நம்மக்கிட்ட மொபைல் மட்டும்தான் இருக்குது. ஓரமாக வச்சுட்டு நமக்கான ஸ்பான்ச் கொடுத்துருக்காங்க. இது நமக்கு கிளிப்பு கொடுத்துருக்காங்க, சின்னூண்டு ஜிப்லாக் பேக்கில் வந்து கிளிப் கொடுத்துருக்காங்க. நம்ம அட்டாச் பண்ணிடலாம். இது வந்து சும்மா இதை வச்சு ஒரு அமுத்து அமுத்துனா ஓகே. இது வந்து இந்த கிளிப்பை வந்து போட்டாச்சு, கிளிப்பு வந்து போட்டாச்சு. இது வந்து ஸ்பாஞ்சு, குட்டியூண்டு ஸ்பாஞ்சாக இருக்குதுங்க, நல்லாயிருக்கு. இப்போ இந்த ஸ்பாஞ்சையும் இதுக்குள்ளே வந்து போட்டலாம். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா போட்டாச்சு. ஓகே, அவ்வளோதான். இந்த இதில் வந்து அவ்வளோதான் இருக்குது. அப்புறமேட்டு பேட்ரி கொடுத்துருப்பாங்க, பேட்ரியும் தனியாக எடுத்துக்கலாம். அதை மட்டும் தனியாக ஒரு கவரில் போட்டு கொடுத்துருவாங்க. பேட்ரி இருக்குது, பேட்ரி. இதை வந்து இந்த இடத்துல போகணும்னு நினைக்கிறேன். எப்படி போகணும், இப்படி ஸ்க்ரூ டைப்பாட்ட கொடுத்துருக்காங்க. புதிய ஏறும் வந்துடுச்சு, இந்த இடத்துல போட்டுக்கணும். இது வந்து ஃப்ரீயாக தான் கொடுக்குறாங்க, கொடுக்குற காசுக்கு ஃப்ரீயாக தான் கொடுப்பாங்க. ஓகே, போட்டாச்சு போட்டாச்சு. ஓகே, போட்டாச்சு. திருப்பி வந்து ஸ்க்ரூ பண்ணிடலாம். ஓகேங்களா, திருப்பி இதை வந்து ஓகே போட்டாச்சு. பேட்டரி வந்து உள்ளே போட்டாச்சு. போயாங்கிற இதை வந்து போட்டிருக்காங்க.
கேமராவா என்னன்னு போட்டிருக்குது. நாம் வந்து மொபைலே கொடுத்துக்கலாம். நாம் வந்து கேமரான்ட்டு மொபைல் தான் இருக்குது, ஸ்மார்ட் ஃபோனு தான் இருக்குது. இப்போ நம்ம கேமரானா கேமராக்கு பண்ணிக்கலாம், மொபைல்னா மொபைலுக்கு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒன்று ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குது. ஓகே, இதை பற்றின டீட்டெயில்ஸ் போக போக பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த காலர் மைக்கோட ஒயர் லென்த் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 6 மீட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 6 மீட்டர்ஸ்க்கு இது ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ தூரத்துக்குலாம் நீங்கள் போய்ட்டு எங்கேயும் எடுக்க போகிறது கிடையாது. அவங்க அவ்வளோ கொடுத்துருக்கிறது பெட்டர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து இது அவ்வளோ நல்ல ஒரு காலர் மைக் தான். ஏன்னா அவ்வளோ லென்த் இருக்குது, நம்ம எவ்வளோ தூரம் வேணாலும் போய்க்கலாம், கொஞ்சம் தூரம் போய்க்கலாம் அப்படின்றதுக்காகவே நான் வந்து இது உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுவேன். எனக்கு ஒர்த் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இப்போ நம்ம டிஸ்அட்வான்டேஜஸ் பார்க்கலாம். என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் நாய்ஸை வந்து கேப்சர் பண்ணுது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ரொம்ப லைட்டாக தான் கேப்சர் பண்ணுது, ஆனாலுமே அந்த கேப்சர் பண்ணுற நாய்ஸ் வந்து பேக்ரவுண்டில் ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே தான் கேப்சர் பண்ணுது. அது வந்து எனக்கு கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜாக தெரியுது. வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் பிடிக்காத ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லுவேன். மற்றபடி எனக்கு வேறு எந்த டிஸ்அட்வான்டேஜுமே தெரியல அப்படின்னா நான் சொல்லணும். ஏன்னா அவ்வளோ பெரிய டிஸ்அட்வான்டேஜ்லாம் இது கிடையாது. நெக்ஸ்ட்டுக்கு போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அந்த மைக்கோட சவுண்ட் குவாலிட்டியை பார்க்கலாம். இப்போ உள்ள சவுண்ட் குவாலிட்டி உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நானே ஓனாக மேக் பண்ண ஒரு மைக்கோட சவுண்ட் குவாலிட்டி தான் இது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மைக்கோட சவுண்ட் குவாலிட்டியை பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்து பார்த்திங்கன்னா இப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த மைக்கில் தான் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன். பாருங்கள், தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த மைக்கில் இருந்து நான் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன். இந்த குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த அளவுக்கு குவாலிட்டியான ஒரு மைக் தான் இது. வந்து இனிமேல் வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைக் தான் நம்ம இனிமேல் யூஸ் பண்ண போகிறோம். ஒரு செம்ம குவாலிட்டியான மைக் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு வந்து இது ரொம்பவே ஆசைப்பட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மைக்கை நான் வாங்கியிருக்கேன்னு சொல்லலாம். அண்டு இந்த சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில், மறக்காமல் சொல்லுங்கள். ஏன்னா இந்த சவுண்ட் குவாலிட்டி எனக்கு இங்கே பார்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹையாக போகுது. அதனால் வந்து ரொம்பவே நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். நான் எடிட்டிங் பண்ணும்போது தான் பார்க்கணும், அண்ட் நீங்களும் சொல்கிறது தான் பார்க்கணும். அண்டு நெக்ஸ்ட்டுக்கு போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நான் உங்களுக்கு என்ன காட்ட போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னோடய பழைய மைக்கை தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். என்ன மைக்குன்னா மைக்கு கிடையாதுங்க, பார்த்திங்கனாலே தெரியும். பார்த்திங்கன்னா தெரியும் இது வெறும் ஒரு இயர்ஃபோன்ஸ் மட்டும்தான். இது இயர்ஃபோன்ஸ் தான், இருங்க எடுத்து கூட காட்டுறேன். எப்படியோ போயிட்டு க்ளூலாம் போட்டு ஒட்டி விட்டேன், க்ளூ போட்டு ஒட்டிட்டேன். மேலே வந்து பார்த்திங்கன்னா வந்து இயர்ஃபோன்ஸ் பட்ஸ் போடுற இது இருக்கும், அதை வந்து கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ வந்து வெறும் இது தான் கொடுத்துருக்கேன். அவ்வளோதான், இது மட்டும்தான். மேலே வந்து இந்த மாதிரி ஸ்பான்ஜ் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டுக்கு போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்து பார்த்திங்கன்னா ஏன் வந்து இந்த மைக்கோட ரிவ்யூ போட மாட்டேன் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து இந்த ரிவ்யூ போயா காலர் மைக் ரிவ்யூ அப்படின்னு போட்டிங்கன்னா எக்கச்சக்கமான வீடியோஸ் வரும். அதையே நீங்கள் போய்ட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா வந்து ரொம்பவே எக்கச்சக்கமான பேர் ரிவ்யூ போட்டிருக்காங்க இந்த மைக்கை. எதுக்கு நாமளும் டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து வெறும் அன்பாக்சிங் மட்டும்தான் போட்டிருக்கேன். வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கண்டிப்பாக நான் வந்து ரிவ்யூ போடுறேன், கேட்பீங்கன்ட்டு நம்புகிறேன். நானும் போடுவேன்ட்டு நானும் நம்புகிறேன். அண்டு நெக்ஸ்ட்டுக்கு போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி இந்த மைக்கோட ப்ரைஸ் ரேஞ்ச் என்ன எவ்வளோ அப்படின்னு கேட்பீங்க நிறைய பேர். இது வந்து ஒரு 1000 கிட்ட வந்துடுது, சரிங்களா? 1000 சொல்ல முடியாது, கரெக்டான ப்ரைஸ் ரேஞ்ச் 1000 சொல்ல முடியாது. கரெக்டான ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படின்னா வந்துட்டு 899 ருபீஸ், ஓகேவா? அதாவது 899 ருபீஸ் இது, ஓகேவா? இப்போ வந்து ஆஃபர் போயிட்டு இருந்துச்சு, அப்போ வந்துட்டு வாங்கினேன்.
இதோட ரியல் ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து 1000 ரூபீஸ் இல்லைனா 900 ரூபீஸ்க்கு வந்து விற்பாங்க. என்னடா இது 1 ரூபா தானே கம்மி, அதனால் அப்படி தான். நீங்கள் வந்து கரெக்டான ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து பார்க்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த மைக்கோட லிங்க் கொடுக்குறேன், வேணும்னா அதில் போயிட்டு கரெக்டான ப்ரைஸ் ரேஞ்சும் அப்புறமா டீட்டெயில்ஸ் பார்த்துக்கோங்க. கரெக்டான ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து எப்போ வேணாலும் மாறும் குறையும், அது வந்து என் கையில் கிடையாது, அதனால் நீங்கள் போய்ட்டு அதில் போய் பார்த்துக்கலாம். அண்டு ஃபைனலாக எண்டுக்கு போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிஞ்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரியான சூப்பரான அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூஸ் அண்ட் ஃபன் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி வச்சுட்டுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரம் ரித்திக் ரிஷ். பாய்.